அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. பொது தேர்தல் நடத்துவதால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படாது, அளிக்கப்பட்ட விளக்கம். அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு, காலக்கெடு விதிப்பு. விசா மோசடி குறித்த விசாரணை ஆரம்பம். வாக்காளர்கள் குறித்து தேரர் ஒருவர் வெளிப்படுத்திய தகவல். யாழில் ஆடையகம் ஒன்றிற்கு தீ வைப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. நாளை முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கப்படும். யாழில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து நாசம், நடந்தது என்ன? தொடர்வன விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக 22/8/2024 அன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு உரிய மரியாதையுடன் கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டு இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயற்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு செயல்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கிடையே முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலை நடத்துவதனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள்ளாது அரசாங்கம் பொது தேர்தலை நடத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் நாட்டின் பொது தேர்தலை நடத்துவதனூடாக பொருளாதாரம் சரிவடையப் போவதில்லை என ஜனாதிபதியின் பொருளாதார மற்றும் நிதி விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேர்தல் மூலம் பாதிப்பு ஏற்படும் என்ற குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு பொது தேர்தலையும் நடத்த வேண்டியது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் நடத்துவதனால் பொருளாதாரத்துக்கு பாதக விளைவுகள் ஏற்பட போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்கும்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிரி தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது. 2023 தொடக்கம் 2024ஆம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக 1.8 பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் 2025ஆம் ஆண்டிற்கான உரிமத்தை நீடிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விசா மோசடி தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக விசா வழங்குவது தொடர்பில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. புதிய நாடாளுமன்றம் கூடும் காலத்திற்கு முன்னதாக இந்த கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை ஈ கடவுச்சீட்டுக்களை கொள்வனவு செய்தல் குறித்த நடைமுறைகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த அறிக்கையும் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விசா விண்ணப்பங்களை கையாள்வதற்கு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டமை தொடர்பில் அதற்காக செய்யப்பட்ட செலவுகள் குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் வருகை தரும் விசாக்கள் வழங்கும் நடவடிக்கை, குறிப்பாக விசா விண்ணப்பங்களை கையாளும் பொறுப்பு விஎஃப்எஸ் குளோபல் என்ற நிறுவனத்திடம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு முக்கிய பொறுப்பு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் வழங்கிய காரணத்தினால் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றதாகவும், பயணிகளின் தனிப்பட்ட தரவுகளின் ரகசிய தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் பல்வேறு தரப்பினர் குற்றம் சுமத்தியிருந்தனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், ரோஃபாகி மற்றும் சாம்பிக ரடபக ஆகியோர் இது தொடர்பில் உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனுவையும் தாக்கல் செய்திருந்தனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த விசா வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்ட தற்போது புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் முன்னதாக விசா வழங்கும் நடைமுறையை மொபிட்டல் நிறுவனத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதம், இனம் அல்லது குல அடிப்படையில் மக்கள் இனி வாக்களிக்க தயாராக இல்லை என்பதை அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் வெளிப்படுத்தியதாக பௌத்த விவகாரங்களின் இணைப்பாளர் தலைவர் சஸ்திரபதி கலகம தமரசி நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் நிலவும் இனவாதம், மத பிளவுகள், தொடர்ச்சியான லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராகவே மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகள் மோசமடைந்து வருகின்றன. எனவே மதங்களுக்கிடையிலான ஒற்றுமை முயற்சியின் ஒரு பகுதியாக மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு சங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் தேரர் தெரிவித்துள்ளார். எந்த மதத்தையும் நம்பாத கோயில்கள், தேவாலயங்கள் அல்லது மசூதிகளுக்கு செல்லாத ஒரு குழுவினரை நாட்டில் தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு பேசுகின்றனர். அவர்களின் தவறான கருத்துக்கள் காரணமாகவே உண்மையான மத பக்தர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் பௌத்த விவகாரங்களின் இணைப்பாளர் தலைவர் சஸ்திரபதி கலகம தமரசி நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லையடி போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஆடைகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்று இரவு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூன்று பேர் கொண்ட குழு துணிகரமான முறையில் ஆடையகத்தை சேதப்படுத்தி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இதன் காரணமாக பெரும்பதியான ஆடைகள் தீயிலிருந்து நாசமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லையடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த ஆடையகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் நுழைந்த வன்முறை கும்பல் தீ வைக்க முயன்று தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 11 தேதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இதுவரை 58 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. அதன்படி மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திகாமடலு மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகளவான சுயேட்சை குழுக்கள் இவ்வாறு கட்டுப்பணத்தினை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 8 தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேவேளை 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14 தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயினால் வீட்டிலிருந்த பெருமதியான பல பொருட்கள் தீக்கிரையாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீடு தீப்பற்றி எரிவதனை கண்ட அயலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்டதுடன் மாநகர சபை தீயணைப்பு படையினருக்கும் அறிவித்தனர். இதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணம் கண்டறியப்படாத நிலையில் யாழ்ப்பாண போலீசார் மற்றும் தடயவில் போலீசார் ஆகியோர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.